ஹலோ ஐஸ், வெல்கம் பேக் டு ஜினேஷ் கேமிங். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன கேம்லேயே பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மர்ம உலகம் கேம்லே தான் கைஸ். இன்னைக்கு மர்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு டோர்னமெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் டோர்னமெண்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கலர் மீட்டர்ஸ் டோர்னமெண்ட், ஓகேங்களா? ஸோ கலர் மீட்டர்ஸ் டோர்னமெண்ட்டுக்கு நம்ம வந்து ட்ரைக்கு சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து எல்லா வீக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரை கலர் எடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சில பல கலர் மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. அது என்னலாம் அப்படின்னு இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரிப்பரேஷன் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அழகாக நிப்பாட்டிட்டு நம்ம டெல்லி ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெசென்டேஷன் மாதிரி பண்ண போகிறோம். அது அவருக்கு எவ்வளோ பிடிக்குது அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்க, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெக்ஸ் டோர்னமெண்ட் ப்ரிப்பரேஷனில் பார்த்தீங்கன்னா சில பல நிறைய சம்பவம் நடந்துருச்சு. அந்த சம்பவம் தான் இன்னைக்கு வீடியோ நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த என்னெல்லாம் சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க போது. ஸோ இன்றைக்கி வீடியோக்கு போகிறோம், நம்ம சேனல் புதுசாக இருக்கவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அந்த லைக் பண்ணை மட்டும் தட்டிவிட்டு இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதான் நீங்கள் இந்த சேனலுக்கு பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்க போது, நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்க போது, ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் பார்த்து பண்ணிடுங்க. ஸோ ஓகே வாங்க, இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம வந்து என்ட்ரு ஆகலாம். ஃபர்ஸ்ட் விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த எக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 HP பார்த்தீங்கன்னா இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஆனால் இது வந்து இப்போதைக்கு டோர்னமெண்ட்டுக்கு 10 மணிக்கு கண்டிப்பாக வந்து 10,000 தான் நான் நினைக்கிறேன். அதனால மெல்லி இதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி, ஓகேங்களா? ஸோ இந்த ரெக்ஸுக்கு எவ்வளோ தான் ஹெல்த் நல்லா இருந்தாலுமே மெல்லி பார்த்தீங்கன்னா வெறும் ரொம்ப 670 அந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சுக்காக முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து மெல்லி ஏற்றலாம் முடிவு பண்ணேன். பட் இன்னுமே இந்த ரெக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 3 லெவல் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு லெவலுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 20 XP பார்த்தீங்கன்னா ஏற்ற மாதிரி, 20,000 ஓகேங்களா, 20 XP பார்த்தீங்கன்னா ஏற்ற மாதிரி ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 3 லெவல் பார்த்தீங்கன்னா ஏற்ற போகிறேன். அந்த 3 லெவல் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் இந்த ரெக்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட வேண்டியதான். ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு இந்த காரணம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுல நான் வந்து கில் பண்ண ஆரம்பிக்கிறேன். தென் அந்த வேலை அங்கே போயிட்டு இருக்கும்போதே நான் கலர் மீட்டர்ஸ் நீ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே தான் இருந்தேன். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா மிங்கிள் பண்ண ஆரம்பிக்கணும், ஓகேங்களா? ஸோ ஏன்னா நம்ம லோக்கலில் நிறைய வச்சிருந்தேன். ஸோ லோக்கல் எல்லாத்தையும் நான் வந்து மிங்கிள் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ லோக்கலுக்கு நம்மளுக்கு வந்து பாயிண்ட் கிடைக்கும். ஸோ மிங்கிள் பண்ணதுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைக்கும், ஓகேங்களா? சந்த ரீசனுக்காக இப்போ 2 கலர் பார்த்தீங்கன்னா மிங்கிள் பண்ணியிருக்கிறேன். தென் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைக்கில் வந்து ரெட் கலர் அப்புறம் வந்து சியான் கலர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஓகேங்களா? பட் இப்போ ரெட் கலர் இருக்கேன் இது வந்து நான் வந்து போர்டன் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துச்சிருக்கேன், ஓகேங்களா? ஸோ அவட்ட நம்ம வந்து இது கலர் மீட்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டு பார்க்கலாம். அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு இல்லையான்னு சொல்லி இப்போது நான் வந்து சியான் கலர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறேன். ஸோ இது எனக்கு வந்து கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் கலர் மீட்டர்ஸில். ஸோ கலராக செடிச்சு வச்சுப்போம். தென் இந்த ஒரு கலர் மீட்டர்ஸ் டோர்னமெண்ட் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த் பக்கம் ஆயிருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த 1 மந்த்தில் பார்த்தீங்கன்னா ட்ரைக்கோட எக் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1000த்துக்கு மேலே ஹேட்ச் பண்ணியிருக்கணும் வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்கு, ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஒரு நாளைக்குமே நான் கிட்டத்தட்ட 45 எக் ஸோ 50 எக்லாம் பார்த்தீங்கன்னா ஹேட்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ சில அன்றைக்கெலாம் நாலு டைம் ஹேட்ச் பண்ணோம் அப்படின்னா விடிய காலையில் எழுதிருச்சிருவேன். ஸோ அந்த அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 60 எக்லாம் பார்த்தீங்கன்னா ஹேட்ச் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இத்தனை கலர் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துருக்கிறேன். பட் அப்படியுமே நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண கலர் பார்த்தீங்கன்னா இன்னும் சில பலது வரவே இல்லை, ஓகேங்களா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ அப்புறம் பார்த்தீங்கன்னா சியான் ப்ளூ வந்துருச்சு ரெட்டு அப்புறம் சியான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெஜெண்டா, ஓகேங்களா? அது 3 கலர் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் 3 எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ டைம் வேறு கம்மியாக தான் இருக்குது, அதுக்கப்புறம் கிடைக்குமான வேறு எனக்கு வந்து தெரியல. பட் இதுலேயும் நம்மளுக்கு வந்து கொடுக்கல, ஓகேங்களா? ஸோ ஆனால் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். முடிஞ்சளவு கலர் மீட்டர்ஸ் நம்மளுக்கு வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் ட்ரை பண்ணுவேன். அந்த கலர் நம்மளுக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிற வந்து வெயிட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி இருக்கும். தென் அந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நேராக பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா லெவலப் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ நம்மளோட ரெக்ஸோட எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லாக் பார்த்தீங்கன்னா அடிக்க போது, ஓகேங்களா? ஸோ 99,000 பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னும் 2-3 டைனோ கில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 1 லாக் எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேர்த்துருவோம். இந்த 1 லாக் எக்ஸ்பிங்கிறது நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்காது. ஸோ கிட்டத்தட்ட 1000த்துக்கும் மேலே காரணம் நான் வந்து கில் பண்ணியிருக்கிறேன். ஸோ 10-15 ஆல்பா நான் வந்து கில் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? அதாவது ஆல்பா காரணம் ஸ்பேன் ஆகும், ஆல்பா ராப்டர் ஸ்பேன் ஆகும், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வாரமாக நான் வந்து கில் பண்ணி ஸோ 1 லட்சம் பக்கம் எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்கிறேன். இது வந்து ரொம்பவே எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய விஷயம் தான், ஓகேங்களா? எனக்கு பொறுத்த வரைக்கும் ஸோ இன்னொரு 200 XP எத்தனாலே போதும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து 1 லாக் எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து கில் பண்ணிட்டே இருப்பேன், ஓகேங்களா? எப்போலாம் எனக்கு வந்து போர் அடிக்குது, எப்போலாம் எனக்கு வந்து டைம் இருக்குது, எப்போலாம் நான் வந்து ஃப்ரீயாக இருப்போம், அப்போலாம் பார்த்தீங்கன்னா காரணமாக தான் கில் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ எக்ஸ்ட்ரா டோர்னமெண்ட் நம்ம வந்து வின் பண்ணுறோமோ இல்லையா, முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு ஒரு மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஒரு எக்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் இந்த ரெக்ஸ் எவ்வளோ ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருந்தேன், ஓகேங்களா? ஸோ ஹெல்த் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓரளவுக்கு இந்த ரெக்ஸ்கிட்ட பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. பட் அந்த மெல்லி தான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது, ஏன்னா மெல்லி ரொம்ப ரொம்ப கம்மி. என்கிட்ட வந்து மெல்லிக்கான ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை, ஹெல்த்துக்கான ரெக்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அதனால் ஹெல்த் மட்டும் தான் ஏற்ற முடிஞ்சு, ஓகேங்களா? ஸோ மெல்லிக்கு பார்த்தீங்கன்னா என்னால் ஏற்ற முடியல. ஸோ முடிஞ்சளவுக்கு இன்னொரு 1 லெவல் பண்ண முடிஞ்சு அப்படின்னா ஒரு 700 ஆகும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா 1,32,000 XP பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்றிட்டேன். ஸோ நம்மளோட ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதிரி ரெக்ஸு. இன்னும் இதுக்கு அடுத்து நம்ம 402 லெவல் போடணும் அப்படின்னா இன்னொரு 20,000 XP ஏற்றணும், ஓகேங்களா? ஸோ 20,000 XP இன்னொரு 1.5 மணி நேரம் பக்கம் நம்ம வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ரெக்ஸை பார்த்தீங்கன்னா இதோட நான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம வந்து டோர்னமெண்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா கொண்டு போக போகிறோம், ஓகேங்களா? ஸோ இதுவே இந்த ரெக்ஸுக்கு வந்து போதும். 1,00,000 XP கொடுத்து நம்ம வந்து கஷ்டப்பட்டதே இந்த ரெக்ஸுக்கு வந்து போதும், ஓகேங்களா? இதுக்கப்புறம் தோத்தாலும் ஜெயிச்சாலுமே சந்தோஷம் தான் நான் வந்து படுவேன். ஸோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டதே பெரிய விஷயம் தான், ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு இந்த ரெக்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரானிகள் பார்த்தீங்கன்னா பண்ணி நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போயிடலாம். ஸோ கிட்டத்தட்ட 2-3 வாரமாகவே இந்த பையன் பார்த்தீங்கன்னா காரணம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம
பார்த்தீங்கன்னா போயிடுவான்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 40,000 XP ஏற்றிட்டேன். மெல்லி பார்த்தீங்கன்னா 695 ஓகேங்களா. மெல்லி மொழி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கம்மி. மற்றபடி ஹெல்த் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிரானிக்கல் பண்ணிட வேண்டியதான். ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் தேர்டாச்சும் வந்தால் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு வரதுக்கான ஆசை கூட எனக்கு வந்து இல்லை. ஏன்னா எனக்கு மெல்லி ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கல ஓகேங்களா. தேடி தேடி பார்த்தேன், நிறைய ரெக்ஸை பார்த்தீங்கன்னா டேம் பண்ணி பார்த்தேன். கடைசி வரைக்கும் எனக்கு வந்து மெல்லி அதிகமாக இருக்கிற ரெக்ஸே பார்த்தீங்கன்னா கிடைக்கல. சந்தோரிஸ்லாம் சரி ஓகே இதுவே நான் வந்து ஃபைனல் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிட்டு ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து கிரானிக்கல் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போயிடலாம். இதுக்குள்ளே எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்களேன். ஹைடு சிட்டின்னு அது மாதிரி தாறு மாதிரி வீட்டில் இதுக்கிட்டு இருந்து மட்டுமே நான் வந்து 60,000-70,000 ஹைட்டில் கலெக்ட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் ஓகேங்களா. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவன் மட்டுமே எனக்கு வந்து அவ்வளோ ஹைட் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி கொடுத்தேன். நான் அவ்வளோ டைனோஸ் நான் வந்து கில் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா சந்த ஊரீஸுக்காக தான். ஸோ இதுக்கப்புறம் இது எனக்கு தெரிஞ்சு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து கிரானிக்கல் பண்ணி அப்படியே விட்டு வேண்டியதான். ஸோ ஓகே இம்ப்ளான்ட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஸோ இப்போதைக்கு வந்து இவன் இந்த பைபிள் பார்த்தீங்கன்னா கிரானிக்கல் பண்ணிடலாம் ஓகேங்களா. சேடில் எடுக்க மாட்டேங்க. ஸோ சேடில் இப்போதைக்கு கிரானிக்கல் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சேடில் எடுத்துக்கலாம். காலர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட இன்வென்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஓகேங்களா. பக்கி நீ எங்கே நான் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுற இந்த பையன் என்ட்ரி கொடுக்குறான் பாருங்களா. சிவன எங்கே இருந்தாலே தெரியல. சிவன் இப்போதைக்கு நம்ம வந்து போட்டு தெரிய வேண்டியது ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி நம்மளுக்கான ரெக்ஸை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நம்ம வந்து கொண்டு போயிடலாம். டோர்னமெண்ட்டு கூட நம்ம வந்து கொண்டு போனால் போதும். ஆனால் இதோட நான் வந்து ரெக்ஸ் ரெடி பண்ணுறது விடல. ஸோ இன்னொரு ரெக்ஸை நான் வந்து ரெடி பண்ணேன். ஸோ அது என்னலாம் சம்பவம் ஆச்சு, எப்படிலாம் அந்த ரெக்ஸ் ரெடி பண்ண அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோலேயே இருக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக பாருங்கள். தென் நம்மளோட ரெக்ஸோட இம்ப்ளான்ட் கொண்டு வந்து வீட்டில் பத்திரமா வச்சதுக்கப்புறம் தான் இதை கவனிச்சேன். ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா டாகோட மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 30 ஆம்பர் ஆகுது. ஸோ இதை இப்போதைக்கு வாங்கலாம் முடியும் பண்ணேன். நான் சோலோ வேலை இந்த மாதிரிலாம் வந்து வாங்குறது கிடையாது ஓகேங்களா. செருவல் ஆம்பர் கொஞ்சம் ஈஸியாகவே கிடைக்குது பிகாஸ் அந்த க்ரௌபார் யூஸ் பண்ணி நம்ம வந்து உடைக்கிறனால. ஸோ அதனால் வாங்கி இப்போதைக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாமேங்கிறதுக்காக நான் வந்து வாங்கிட்டேன். பட் வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது இது அந்த அளவுக்கு என் மூஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா செட் ஆக மாட்டேது ஓகேங்களா. அந்த சாண்டா கிளாஸ் மண்டை கூட ஓரளவுக்கு பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஏதோ குரங்கு மூஞ்சியில் நாய் பொம்மையை வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ மேபி கேள் கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டைனோஸ்க்கு பார்த்தீங்கன்னா போட்டு பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அது கூட நல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம உல்ஃப் பார்த்தீங்கன்னா இருக்குல்ல அதுக்கு வேணால் போய் இப்போதைக்கு நம்ம வந்து போட்டு பார்க்கலாம். அதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா பார்க்கறக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா டாக் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாஸ்க் போட்டோம் அப்படின்னா பார்க்கறக்கு வந்து செல்லக்குட்டி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது செல்லக்குட்டினா டாக் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து போட்டே பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து க்யூட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ டாகோட மாஸ்க்கை பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுட்டேன். ஆனால் என்ன எக்ஸ்ட்ரா காது வந்த மாதிரி இருக்குது. ஆனால் பரவாயில்லைங்க, என் மூஞ்சிக்கு அது மூஞ்சில் போகிறது ஏதோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஃபீல் ஆகுது. ஸோ நல்லா தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ மூக்குலாம் பர்ஃபெக்டாக சூட் ஆயிடுச்சு. அந்த அதாவது காது ஓகேங்களா அது மட்டும் தான் கொஞ்சம் இடஞ்சல இருக்குது. பரவாயில்ல நல்லா தான் இருக்குது, என் மூஞ்சிக்கு அது பரவாயில்ல எவ்வளவோ. தென் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரோட நான் ஒரு பெரிய ஆர்டர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃபைனலி அவர் வந்து டெலிவரி பண்ணிட்டாரு. நம்ம வீட்டு வாசலில் தான் பார்த்தீங்கன்னா வால்ட் போட்டு வச்சிருக்காரு ஓகேங்களா. அது என்ன ஒரு ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா க்ரௌபார். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 95 க்ரௌபார் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஏன்னா நம்ம அடிக்கடி ஆம்பர் அடிக்க போகிறோம். ஸோ சில டைம் மெட்டல் மோட்டோன் போனோம் அப்படின்னா அங்கே ஆம்பரே அதாவது பார்த்தீங்கன்னா க்ரௌபார் இருக்க மாட்டேங்குது ஓகேங்களா. ஸோ டோட்டலாக நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறக்காக 95 பார்த்தீங்கன்னா ஹோம் டெலிவரி பண்ணிருங்க ப்ரோ அப்படின்னா ஃபைனலி அதை வந்து ஹோம் டெலிவரி பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாரு. ஸோ இப்போதைக்கு நம்ம எப்போலாம் மெட்டல் மோட்டோன் போகிறோம் ஒரு 5-5 க்ரௌபார் பார்த்தீங்கன்னா தினமும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா தினமும் பார்த்தீங்கன்னா ஆம்பர் அடிக்க ஆரம்பிச்சலாம். ஸோ ஆம்பர் கொஞ்சம் நிறைய பார்த்தீங்கன்னா சேர்க்க ஆரம்பிச்சலாம். ஸ்டோரில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து வாங்க ஆரம்பிச்சல ஓகேங்களா. இதான் என்னோட பிளானாக இருக்க போகுது. ஸோ அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌபார் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு நல்ல பிளேஸில் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிடறேன். ஸோ இன்னும் அவருக்கு நான் வந்து பேமெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 19 பிளாக்பெல் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் வந்தார் அப்படின்னா அவர்டே பார்த்தீங்கன்னா கையில் நம்ம வந்து கொடுத்துல ஓகேங்களா. தென் இந்த ஒரு எக் ஹேட்சில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கலர் பார்த்தீங்கன்னா கிடச்சி ஓகேங்களா. அது என்ன கலர் அப்படின்னா ரெட் கலர் ட்ரை. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெட் கலர் ட்ரைக்கை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதை பார்த்த உடனே தான் சரியான ஹாப்பி ஆகிப்போச்சு. ஏன்னா கடைசி நேரத்தில் எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதாவது நாளை கலர் மீட்டர்ஸ் அப்படின்னா இன்றைக்கி நைட் எனக்கு வந்து கிடச்சிருக்குது. இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா சரியான ஹாப்பி ஆகிப்போச்சு. ஏன்னா இந்த கலர் கிடைக்குமோ கிடைக்காதோ சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். ஸோ எப்படியோ பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அண்டர் கலர் கொடுத்துருக்கலாம். ஏன்னா ப்ளூ கூட நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பேன். பட் பரவாயில்ல இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரைக்கே நான் வந்து யூஸ் பண்ணலாங்கிற முடிவு பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஸோ இது வந்து கலர் மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வரலாம். ஆனால் இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சந்தோஷத்தை சொல்லுமே சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சரியான சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா இருந்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர். ஸோ இந்த ஒரு கலருக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மற்ற கலராக க்ரீன் ப்ளூ அந்த ஒயிட் அதெல்லாம் கிடைக்கிறதோட இதில் கிடைச்ச சந்தோஷம் தான் வேற லெவல் ஃபீலாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இது கூட நம்மளோட ட்ரை எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட வேண்டியதான். இப்போது டீப் கலர் சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வைலட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு அப்புறம் ப்ளூ அப்புறம் க்ரீன் 4 கலர் இருக்குது. ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெட் ஓகேங்களா. ஸோ 5 கலர் பார்த்தீங்கன்னா டார்க் கலர் இருக்குதுங்க. ஸோ வேற மாதிரியான விஷயம் தான். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 0.10 வந்து பூஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரைக்கு அந்த கலர் மிஷன் டோர்னமெண்ட்டில் நம்ம வந்து வின்
பண்ண ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு இது வந்து வளரட்டும். ஸோ பத்திரமா நான் வந்து ஃபுட்டு பார்த்தீங்கன்னா போட்டு வைக்கிறேன். ஸோ வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிட வேண்டியதான். தென் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கலர் மியூட்டேஷன் டோர்னமெண்ட்டுக்கு நம்மளோட ரெக்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து பக்காவாங்க நிப்பாட்டி வைக்கணும் அல்லவா. ஸோ அதுக்கு பார்த்து நிப்பாட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சில பல கலர்லாம் நிப்பாட்டி வச்சுக்கிறேன். ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எதெல்லாம் எனக்கு வந்து அதிக பாயிண்ட் வரும்னு தோணுதோ ஸோ அதெல்லாத்தையும் நான் வந்து உள்ளுக்குள்ள நிப்பாடி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீப் கலர் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த டீப் கலர் எல்லாத்தையும் நான் வந்து உள்ளுக்குள் நிப்பாட்டி வைக்க போகிறேன். லைட் கலர்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே நிப்பாட்டி வைக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ அளவுக்கு வந்து பார்க்கறக்கு வந்து டெக்கரேஷனாக இருக்கணும். ஏன்னா நார்மலாக அவர் வந்து ஏதோ ஏனாதானு இருக்கிறத வந்து பார்த்துட்டு போகிறதோட நம்ம இந்த மாதிரி நீட்டாக நிப்பாட்டி வச்சோம் அப்படின்னா வைங்களேன். ஸோ அவருக்கு ஓரளவுக்கு வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ கண்டென்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ரீசனுக்காக நான் வந்து அழகாக பார்த்தீங்கன்னா ட்ரைக்கு எல்லாத்தையும் நிப்பாட்டி வைக்க போகிறேன். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி வச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து இந்த ட்ரைக்கெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ காய்ஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லா ட்ரைக்கு நான் வந்து நிப்பாட்டி முடிச்சிட்டேன். இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கிற கலர் மியூட்டேஷன் இருக்கிற எல்லா ட்ரைக்கு நிப்பாட்டி வச்சு வைக்கிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அதாவது இந்த இடம் ஃபுல்லாகவே நான் வந்து லைட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ தான் இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து இடம் பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நைட் டைம் பார்க்கறதுக்கும் வேற லெவலில் இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு அவர் வந்து இந்த ட்ரைக்கெலாம் பார்க்கறதுக்கு வந்து நைட் டைம் நான் வந்து கூப்பிட போகிறேன் ஓகேங்களா. அப்போ தான் இதோட அழகெல்லாம் பார்த்து அவரும் ரசிப்பார். ஸோ நம்மளுக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக ஸோ லைட் கனெக்ஷன் நாலு பக்கமும் வச்சுட்டு அந்த லைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் அண்ட் ப்ளூ நான் வந்து அடிக்க போகிறேன். அது வந்து இந்த இடத்தையே இன்னும் சூப்பராக காட்டும். மேபி நம்ம அந்த அவர் வந்து பார்க்க வரும்போது உங்களுக்கு வந்து காமிக்கிறோம் ஓகேங்களா. இல்லைனா இன்றைக்கி நைட் டைம் வந்து லைட் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போது நல்லாதி நான் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பின்னாடி நம்ம வந்து ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லைட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது நாலு கார்னர் பார்த்தீங்கன்னா வைக்க ஆரம்பிக்கிறேன். தென் வெளியே பார்த்தீங்கன்னா வரவேற்கிற விதமாக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் டச் பார்த்தீங்கன்னா வைக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ நம்ம ட்ரைக்கெல்லாம் நிப்பாடி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நேராக பார்த்தீங்கன்னா நிப்பாடி வைக்க போகிறேன். ஆனால் எல்லா ஸ்டாண்டிங் டச்லேயே பார்த்தீங்கன்னா ஒன்றொன்றா வித்தியாச வித்தியாசமாக இருக்க போகுது. அதாவது வித்தியாசமாக அப்படின்னா ஒரு இதில் ஆங்கிலேஜில் அதுக்கப்புறம் இன்னொரு ஃபயர் ஓகேங்களா. இப்படி ரெண்டுத்தையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வரவேற்கிற மாதிரி வந்து பண்ண போகிறேன். அதை வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற எனக்கு வந்து தெரியல. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கார்பெட் அப்புறம் ஒயிட் கார்பெட் வைக்கிற மாதிரி, அதாவது மைக்ரோஃபோன் வந்து கார்பெட் வைப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த கான்செப்டில் பண்ணேன். ஆனால் ஆருக்கில் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டீப்பாக தெரியல. பட் இதுவும் நல்லா தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நான் வந்து இந்த ஒரு செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த இடம் எப்படி அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இன்னும் நம்ம வந்து ஜென்ரேட்டர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணோம், அது மட்டும் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே அந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி நம்ம வந்து வர வச்சிடலாம் ஓகே. இப்போது ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா கிராஃப் பண்ணி கொண்டு வந்துட்டு. ஸோ ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா பின்னாடி வைக்க போகிற ஓகேங்களா. ஸோ முன்னாடி வச்சோம் அப்படின்னா ஜென்ரேட்டர் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் அசிங்கமாக தெரியலாம். ஸோ அந்த ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, அதனால பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் மறைச்சு வைக்கணும் அப்படிங்கிறக்காக. ஸோ அந்த இடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓகேங்களா. இப்போது ஒயர் கனெக்ஷன் மட்டும் நம்ம வந்து கொடுத்து முடிச்சுன்னா இந்த இடத்த நம்ம வந்து லைட்டை பார்த்தீங்கன்னா பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஓகே கைஸ். இப்போதைக்கு கரெக்டாக நைட்டாக ஆரம்பிச்சிருச்சு, அதனால் லைட்டே உங்களுக்கு வந்து காமிச்சலாமே அப்படின்னு காமிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ப்ளூ கலர் அப்புறம் இன்னொரு பக்கம் ப்ளூ கலர் அடித்தோம் அப்படின்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர், ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அடிச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்தை பார்க்கலாம் வேற லெவலில் இருக்குல்ல. ஸோ பகலாக ஆரம்பிச்சிருச்சு அதுக்குள்ள. ஸோ சார் உங்களுக்கு நைட்டே காமிக்கலாம். இன்னும் ஸ்டாண்டிங் டச்சில் பார்த்தீங்கன்னா இன்னும் நான் வந்து ஜெல் பார்த்தீங்கன்னா போடவே இல்லை. ஸோ அது இருக்க போனோம், அதுக்கு முன்னாடி இதை மட்டும் உங்களுக்கு காமிச்சலாமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து காமிக்க வந்தேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த இடம் பார்க்கறதுக்கு. ஸோ வேற லெவலில் இருக்குது. இன்னும் நைட் டைம் பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். டெக்லைட் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் சென்டரில் வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் அது வேணாம் ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆங்கிலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம வந்து ஃப்ரண்டில் ஸ்டாண்டிங் டச்சில் போட்டுவிட்டு அந்த ஒரு லுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஓகே. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேஜ் எல்லாமே நான் வந்து அடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா ரெண்டு பிளாக் பில்வர் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. ஸோ இப்போதைக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த ஸ்டாண்டிங் டச்சில் வந்து அப்ளை பண்ணிட வேண்டியதாக. ஸோ மிக்ஸ் பண்ணி தான் வந்து பண்ண போகிறோம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு ஆங்கிலேஜில் இன்னொருல டேச்சு இன்னொரு ஆங்கிலேஜில் அப்படி மாற்றி பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் அவுட் லுக் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். சரி எனக்கு வந்து தெரியல. ஸோ நம்ம வந்து வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஓகே கைஸ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வந்து வச்சு முடிச்சிட்டேன். ஸோ இப்போதைக்கு பார்க்க எப்படி இருக்கு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ வரவேற்பு அறைக்குள்ள நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கலாம்ல. ஸோ நைட் டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் அந்த ஆங்கிலர் ஜெல்லோட பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் தான் கைஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஆங்கிலர் ஜெல் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் நம்மளுக்கு லைட் கொடுக்குதே தவிர ஸோ அந்தளவுக்கு வெளிச்சத்தை பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி தெரியல. மேபி அந்த ஃபயரோட வெளிச்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஆனால் லைட்டாக ப்ளூ கலரில் அது அப்பப்போ தெரியுது. அதுவும் பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா தான் இருக்குது. மேபி நைட் டைம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த இடம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் டெலிவரோ வந்தார் அப்படின்னா ஃபைனலாக அதை நம்ம அவருக்கு வந்து காமிச்சு இந்த இடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ அவர் வந்து எப்போ சூஸ் பண்ணுவாரோன்னு தெரியல. இந்த வழியாக தான் உள்ள வர மாதிரி இருக்கும். ஸோ உள்ள வந்து எல்லா கலரையும் நம்ம வந்து சூஸ் பண்ணுவார் ஓகேங்களா. ஸோ எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதுக்கு அடுத்த வேலையை நம்ம வந்து பார்க்க போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபயருக்கும் ஆங்கிலேஜுக்கும் நம்ம நடந்து போகும்போது அந்த லைட்டில் மாறுது பார்த்தீங்களா. ஸோ ஃபயர் பக்கத்தில் போகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி வெளிச்சு வருது. இதுவே ஆங்கிலேஜில் பக்கத்தில் போகும்போது ஒரு மாதிரி வெளிச்சு வருதுங்க. ஸோ நல்லா இருக்குங்க அது பார்க்கறதுக்கு. ஸோ ஒரு மாதிரி நடந்து வரதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸோ அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா அதை ஆன் பண்ணி காமிப்போம் நம்ம. தென் நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த ரெக்ஸ் டோர்னமெண்ட்டோட சம்பவம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்ன ப்ரோ டஞ்சனில் இருக்கிறீங்க, இங்கே என்ன சம்பவம்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது இப்போ நான் ரூம்க்குள்ள போக போகிறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த ரூம்க்குள்ள இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு வந்து டோர்னமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேவைப்படுறாங்க. ஸோ அதாவது ரெக்ஸ் ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற ரெக்ஸ் எல்லாமே ஹை லெவலில் இருக்கும். ஸோ நான் இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ரெக்ஸுக்காக ரொம்ப நாள் அலைஞ்சிருக்கிறேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹை லெவல் எனக்கு வந்து கிடைக்கல. ஆனால் இங்கே எனக்கு வந்து கிடச்சிருக்கு. பட் இப்போ இந்த ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா 300வது லெவல் ஓகேங்களா. அதாவது ஸோ நம்ம
செர்வரில் பார்த்தீங்கன்னா 300 மேக்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வந்து 300 பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆகிட்டு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் தான் எடுக்க போகிறேன். அதாவது ஹெல்த் அதிகமாக இருக்கிறது ஓகேங்களா. இப்போதைக்கு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 8000 ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதனால் இதோட இம்ப்ளான்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். மேபி அடுத்த வேவில் பார்த்தீங்கன்னா இதோட அதிக இம்ப்ளான்ட்டில் வந்து ஹெல்த்தில் வந்துச்சு அப்படின்னா இந்த இம்ப்ளான்ட்டுக்கு யூஸ் நம்ம வந்து அதை எடுத்துக்க வேண்டியது ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து மேல் ஹை லெவல் வேணும், ஃபீமேல் ஹை லெவல் வேணும் ஓகேங்களா. இங்கே பாருங்க ஃபீமேல் 10000, நம்ம ஆல்ரெடி எடுத்து வந்து 8000. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10000 இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனால் இப்போதைக்கு இந்த ஃபீமேலே நான் வந்து எடுத்துக்கலாங்கிற முடிவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஸோ ஓகே, இதை வந்து கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு ஓடி போயிட்டு இன்னொருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ வந்து மேலாக ஃபீமேலான்னு ஃபஸ்ட் வந்து பார்த்துட்டு அவனோட ஹெல்த்தை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணலாம். ஸோ இவனும் ஃபீமேல் ஏங்க, இவன் 11000. ஸோ அப்போ அந்த பீஸை தூக்கி வீசிட்டு இந்த பீஸை நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இவ்வளோ நேரம் 8000 பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்போதைக்கு 11000 பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கு ஓகேங்களா. ஸோ இது எடுக்கிறது பிரச்சனை இல்லை. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் நம்ம வந்து ப்ரீட் பண்ணி ஒரு ஓப்பியான ரெக்ஸை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணணும். ஸோ அதுவும் டோர்னமெண்ட்டுக்குள்ள ரெடி பண்ணணும். ஸோ கடைசி டைமில் இதை நான் வந்து முடிவு பண்ணிக்கிற பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்க போது. ஸோ என்ன ஆக போதுங்கிற வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேல் கிட்டத்தட்ட 12500 HP 6 இந்த மாதிரிலாம் எனக்கு முன்னாடியே கிடச்சிருக்க கூடாது. இது வந்து 11000 அது வந்து தேவைப்படாது. எனக்கு வந்து தேவைப்படுறது இதோ இருக்கா பார்த்தீங்களா, இந்த பீஸ் தான் எனக்கு வந்து தேவைப்படுறான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த லோ லெவல் பார்த்தீங்கன்னா கில் பண்ணி, லோ லெவல் கிடையாது அவனு ஹை லெவல் தான், அந்த லோ ஹெல்த் இருக்குது ஓகேங்களா. ஸோ கம்பேரில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து லோ ஹெல்த், அதனால் இவனை நம்ம வந்து கில் பண்ணிட்டு. ஸோ அந்த ரிக்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தூக்கிக்க வேண்டியது. ஏதோ கில் பண்ணிடாதீரா ஏக, இந்த ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆர்மர் இல்லாத மாதிரிங்க, நான் போய் கடி வாங்கிட்டு இருக்கேன் பாருங்களே. ஸோ உண்மை கார் அந்த ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணுறே தெரியாமல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு இவன் தான் ஹை லெவல், எஸ் இவன் தான் ஹெல்த் அதிகமாக இருக்கிறவன். இப்போதைக்கு இவனை கில் பண்ணி அந்த ஒரு இம்ப்ளான்ட்டை நம்ம எடுத்துக்க வேண்டியது ஓகேங்களா. ஆல்ரெடி 11000 XP பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம், இவன் வந்து பார்த்தீங்கன்னா 12000 ஓகேங்களா. ஸோ ஃபைனலி இந்த ரூமை நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஆல்ரெடி எடுத்த இம்ப்ளான்ட்டை நம்ம வந்து தூங்கி போட்டுற வேண்டியதான். ஸோ இப்போதைக்கு இந்த டஞ்சன் மட்டும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த ஒரு மேல் அண்ட் ஃபீமேலோட இம்ப்ளான்ட் நம்ம வந்து வெளியே கொண்டு போயிடலாம். ஸோ 48 ஆம்பர் தேவைப்படுது, எனக்கு 45 இருக்குது, பரவாயில்ல இன்னொரு 3 ஆம்பர் தான் அடிச்சிட்டோம் அப்படின்னு வைங்களேன். ஸோ இந்த ரெண்டு ரெக்ஸையும் நம்ம வந்து ரிவியூ பண்ணி அதுக்கப்புறம் ப்ரீட் பண்ணி நம்ம மேபி இன்னொரு ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா எடுக்க பார்க்கல ஓகேங்களா. நான் இன்னும் டைம் கம்மியாக தான் இருக்குது, அந்த டைம் கம்மியான டைமுக்கு நம்மளால் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. நான் ட்ரை பண்ணாமே நம்மளே முடிவு பண்ணிடக்கூடாதுல. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் வந்து சொல்ல வரேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த டஞ்சனி நான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இப்போதைக்கு இந்த பாசையும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து கில் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஸ்மூதி வாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு திரி ரிவியூ பண்ண ஆரம்பிச்சு வேண்டியதான். ஸோ ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா டங் பைட்டில் பாசை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வந்து எல்லா பேர்லையும் ஃபஸ்ட்டு நேராக பார்த்தீங்கன்னா ஸ்மூதி வாம் நம்ம வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு ரெக்ஸையும் நம்ம வந்து ரிவியூ பண்ணி டேம் பண்ணலாம் ஓகேங்களா. ஓகே கேஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கேவலையும் நான் வந்து டெத் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆர்ட் ஃபீட் வந்து ரிவியூ பண்ணிட்டேன். இப்போதைக்கு எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்மூதி வாம் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்போதைக்கு எனக்கு வந்து ரிவ்யூ பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஆப்ளக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண போகிறேன், அதுவும் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆப்ளக்ஸ் ஓகேங்களா. ஸோ ஏன் இங்கே பண்ணாமல் அங்கே போகிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அங்கே போய் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் நம்ம வந்து தூக்கி வேண்டியதான். ஸோ ரெண்டு இம்ப்ளான் இருக்குது, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓபி லெவலான ரெக்ஸ். ஸோ கண்டிப்பாக ப்ரீட் பண்ணி அதை நம்ம வந்து லோ லெவல் மட்டும் மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ஒரு தரமான ஒரு எக்ஸ்பைட் பார்த்தீங்கன்னா நம்மளால் பண்ண முடியும். ஸோ நான் அந்த சம்பவம் நடக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படணும், மேக் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே கேஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 45 ஆம்பர் இருக்குது. நான் இங்கே டெத் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் மோடலில் ஸ்பேன் ஆக போகிறேன். எதுக்காகனு பார்த்தீங்கன்னா ஆம்பர் அடிக்கிறதுக்கு ஓகேங்களா. ஏன்னா நான் மறுபடியும் அர்ஜென்ட் வீஸ் அங்கே கொண்டு போயிட்டு மறுபடியும் வந்துட்டு இருந்தால் டைம் ஆகும். ஸோ அந்த ரீசெண்டாக டெத் ஆகியே பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆகலாம் முடிவு பண்ணிட்டேன். க்ரௌபார் பார்த்தீங்கன்னா வெப்பன் அப்படிங்கிறனால நம்ம டெத் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா ரிட்டர் நம்ம கூட வந்துடும் ஓகேங்களா. அதுக்காக இப்போதைக்கு நான் வந்து செத்துட்டு வரேன், மெட்டல் மோட்டன் பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிப்போம். ஸோ ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு சாவாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஸ்பைனோ நிற்கிறாப்ல. ஸோ இப்போதைக்கு அவன் கையில் பார்த்தீங்கன்னா செத்துட்டு வந்துடுறேன் நான். ஸோ காய்ஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நேராக அங்கேருந்து டெத் ஆகி ஸ்ட்ரைட்டாக வந்து மெட்டல் மோட்டர் வந்து ஆம்பர் அடிக்க பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து 4 ஆம்பர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து கிட்டத்தட்ட 4 டைம் பார்த்தீங்கன்னா 4 ஆம்பர் பார்த்தீங்கன்னா கிடச்சி. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 16 ஆம்பர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நான் வந்து அடிச்சு ஓகேங்களா. ஸோ இதோட எங்கிட்ட வந்து இப்போதைக்கு எவ்வளோ ஆம்பர் இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 61 ஆம்பர் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பிட வேண்டியதான். ஸோ எந்த வழியாக பார்த்தீங்கன்னா எந்த வழியாக வந்தோமோ ஸோ அதே வழியாக பார்த்தீங்கன்னா கிளம்பிட வேண்டியதான். ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக குதிச்சு நம்மளை நாமளே பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிட்டு நேராக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேராக வீட்டுக்கு போகக்கூடாது, ரெட் ஆபி போனோம். ரெட் ஆப்ளக்ஸ்லேருந்து நேராக பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சல ஓகேங்களா. ஸோ ஓகே, கால்வாசி டேமேஜ் இருக்குது, அங்கே ஆலசர் நிற்கிறாங்க. ஆனால் அங்கே போகிறதுக்குள்ளே எனக்கே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா குதிச்சு குச்சி டெத் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ செத்துருவோனா எஸ் செத்துட்டேன். ஸோ ஓகேங்க, நேராக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெட் ஆப்ளக்ஸ் வந்துடுறேன். ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆப்ளக்ஸ் போக ஆரம்பிக்கலாம். ஸோ ஓகே கேஸ், இப்போதைக்கு நேராக பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆப்ளக்ஸ் பறந்து வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ நம்ம ஏன் நான் வந்து ரெட் ஆப்ளக்ஸ் வேணாமல் இங்கே பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஆல்ரெடி ட்ராப் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி வச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அங்கே பண்ணி அவன் தண்ணி கிளம்பி விழுந்து எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்டு அதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டை இங்கேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு நம்மளோட ஃபஸ்ட் ரெக்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிவ்யூ பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை ரிவ்யூ பண்ணலாம். ஸோ ஃபீமேல் இருக்கு ஓகேங்களா. ஸோ ஃபீமேல் தான் நினைக்கிறது. ஸோ இப்போதைக்கு பார்த்து ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன். ஸோ எது வருதோ பரவாயில்ல, நம்ம வந்து ரெண்டுத்தையும் எப்படி ரிவ்யூ தான் பண்ணிட்டீங்கன்னா பண்ண போகிறேன். ரெண்டு ரிவ்யூ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11000 XP பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சு ஃபீமேலாக தான் இருக்கும், ஏன்னா மேலுக்கு பார்த்தீங்கன்னா 12000 ஓகேங்களா. ஸோ ஓகே, வேக வேகமாக பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து அன்கான்ஷியஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடுத்து டேம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர்
வந்து டேம் பண்ணுவோம். ஓகே, இப்போதைக்கு ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஃபுட் லெவலும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கம்மியாக இருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த ரீசனுக்காக இப்போதை நான் வந்து ப்ரைமேட் பார்த்தீங்கன்னா ஃபீடுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே எனக்கு தெரிஞ்சு டேம் ஆயிரும் நினைக்கிறேன். ஓகேங்களா, அதை டேம் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேம் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதை டேம் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டுத்தையும் இங்கேயே நம்ம வந்து ப்ரீட் பண்ணிட வேண்டியதாக நம்ம வீட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அதை கிரானிக்கல் பண்ணி தான் கொண்டு போவேன். கிரானிக்கல் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து டைம் ஆகும் ஓகேங்களா, மறுபடியுமே ப்ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து சொல்ல வரேன். ஸோ ஓகே, ஃபைனலி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா எழுந்திருச்சிருச்சு. ஏன்னா இதுக்கு வந்து டேமிங் எஃபிட்னஸ் அதிகமாக இருக்க ரீசனால என்னென்னு தெரியல. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா எழுந்திருச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேலே நம்ம வந்து எழுப்ப வேண்டியதான். ஸோ ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு மேலுக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை ஒரு ஓரமாக நிப்பாட்டி வைக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைன்னு ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா நம்ம மேல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேலை தான் வந்து கடிக்கும் ஓகேங்களா. அது இதை கில் பண்ணுறக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே அன்கான்ஷியஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியேகணும். வேறு வழி இல்லை, இதை வெளியே கொண்டு போயிட்டு இருந்துருக்கலாம், நம்மளுக்கு வந்து டைம் இல்லை. அதனால் இப்போதைக்கு பேசி போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொஞ்சம் போட்டுறேன். ஸோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு நான் அடுத்த ரெக்ஸையும் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். இப்போதைக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டிருக்கிறது ஓகேங்களா. ஸோ வந்து டாப்பில் நம்மளோட மேல் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12,000 பக்கம் ஹெல்த் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ரெண்டு நம்ம வந்து ப்ரீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தாறு மாறாக இருக்கும் நினைக்கிறேன். எப்படி இருக்குங்கிற வந்து வெயிட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா பார்க்காம இருக்கும். அங்கே பாருங்க, ஃபீமேல் அடிக்க ஆரம்பிச்சு நினச்ச மாதிரியாக தான் நடக்குது. என்ன அடிக்க வர மாட்டேங்கிறா, நம்மளோட ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா கடிச்சிட்டு இருக்கு ஓகேங்களா. சரி ஓகே, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து அன்கான்ஷியஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இவனுக்கும் ஃபுட் கொடுத்து நம்ம வந்து டேம் பண்ணுவோம். ஸோ காய்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா கடைசி ஃபீட் பார்த்தீங்கன்னா எடுக்க போது. ஸோ இப்போதைக்கு எடுத்துருச்சு அப்படின்னா நம்மளோட மேலும் பார்த்தீங்கன்னா டேம் ஆயிரம் ஓகேங்களா. ஸோ ரெண்டுத்துக்கு நான் வந்து ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டேன். ஸோ மேலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெமினாவோட ஹெல்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஓகேங்களா. ஸோ அதுவே ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மெல்லி டேமேஜ் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது ஸ்டெமினா ஹெல்த் அதுக்கப்புறம் மெல்லி எல்லாம் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு குட்டி வந்துச்சு அப்படின்னா ஒரு ஓப்பியான ரிக்ஸாக இருக்கும். ஆனால் ஃபைட்டி கொண்டு போக முடியுமான்னு தெரியல, ஏன்னா டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ரிக்ஸை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம டோர்னமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரிக்ஸ் ரெடி கொண்டு போகலாம். அப்படி ரெடி பண்ண முடியல அப்படின்னா வேறு வழி இல்லை. நம்ம பழசாக ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிரானிக்கல் பே வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, 100,000 எக்ஸ்பீஸ் எடுத்து அந்த ஒரு ரிக்ஸை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இப்போதைக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மேட்டிங் ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டா செக் போட்டோம். இங்கே நம்ம வந்து ஹேட்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கிரானிக்கல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓபி ரெக்ஸ் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக் பார்த்தீங்கன்னா போட போது. ஸோ ஃபைனலி இதை எடுத்து நம்ம வந்து ஹேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா போட்ட வேண்டியதாக நேராக வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். ஸோ கிட்டத்தட்ட 2.5 நேரம் ஆகும் நினைக்கிறேன் அடுத்த ஹேட்ச்சுக்கு. பட் இப்போ நம்ம கிரானிக்கல் பண்ணுறதுனால டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிற கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஏன் கிரானிக்கல் பண்ணும்போது டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும் கேட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் என்னமோ தெரியல. இப்போ நான் கிரானிக்கல் பண்ணிட்டு மறுபடியும் ரிவை பண்ணுறேன் அப்படின்னா ஸோ எந்த ஒரு இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் எக் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்து வைக்கீங்களா, ப்ரீட் எடுத்துக்கணும் வந்து ரொம்ப டைம் எடுத்து வைக்கீங்களா. ஸோ அதான் சொல்ல வரேன், உங்களுக்கு புரியுமா தான் வீட்டு போய் காமிக்கிறேன். இப்போ ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 நேரம் காமிக்கிது, நான் வீட்டு போய் ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ டைம் காமிக்கிறது வந்து பாருங்க. இப்போ அது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கிரானிக்கல் பார்த்தீங்கன்னா பண்ணி வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து ரிவை பண்ணுறேன். ஸோ வீட்டுக்கு போய் நம்ம வந்து ரிவை பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக் பார்த்தீங்கன்னா ஹேச்சுக்கு பார்த்தீங்கன்னா போட்டுருவோம். ஓகே, இப்போ கிரானிக்கல் பண்ண ரெண்டு ரெக்ஸையும் பார்த்தீங்கன்னா இங்கே ரிவ்யூ பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன். ஸோ வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துச்சு, ஸோ எக்கையும் பார்த்தீங்கன்னா ஹேச்சுக்கு பார்த்தீங்கன்னா போட்டாச்சு ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து 4 ஆம்பர் செலவாகும். ஆனால் ஆம்பர் செலவாகலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓபி ரெக்ஸ் நம்மளால் ரெடி பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு வந்து டோர்னமெண்ட் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ மேபி நம்மளால் ரெடி பண்ணாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. பட் ட்ரை பண்ணுவோமே அப்படிங்கிற ரீசனுக்காக இப்போதை நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போது நான் கத்துறது ஒரு ஓரமாக வாடா. ஸோ ஓகே, அவனை ஒரு ஓரமாக நிப்பாடிச்சுட்டு அந்த இது மேலா ஃபீமேலான்னு தெரியல. ஸோ இன்னொன்றையும் பார்த்தீங்க நம்ம இப்போதை ரிவ்யூ பண்ணி அதையும் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துடலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து இருக்கட்டும், ஏன் பார்த்தீங்கன்னா ஃபீமேலை போய் கூப்பிட்டுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த டேமிங் டைம் பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஒருவேளை இப்போ நம்ம ஃபோட்டோக்கில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிஸ்க் கிடைக்கல அப்படின்னா மறுபடியும் நம்ம ப்ரீட் எடுக்கணும் ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்ல வரேன். ஸோ ஓகே, கத்தாதீங்கடா. ஆனால் நல்லா இருக்குல்ல கைஸ், ரிஸ்க் கத்துறதே ஒரு பார்க்குறதே ஒரு தனி சுகம் தான் ஓகேங்களா. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் நம்ம வந்து பத்திரமா நிப்பாட்டியாச்சு. ஸோ அந்த எக் பார்த்தீங்கன்னா ஹேச் ஆகிட்டு இருக்குது, ஹேச் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ 2.5 நேரம் இருந்துச்சு, பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து கிரானிக்கல் பண்ணி ரிவ்யூ பண்ண ரீசனால் பார்த்தீங்கன்னா டைம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ ப்ரீடிங் டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு, ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் போட்டு வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஒரு எக் ஹேச் ஆகட்டும், ஒரு ஓப்பியான ரிக்ஸ் நம்மளுக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு எக்கும் பார்த்தீங்கன்னா ஹேச் ஆக போது நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம். ஓ மை காட், என்ன 10 செகண்ட்ல ஹேச் ஆயிடுச்சு, பட் பரவாயில்ல. ஸோ ஆனால் 450 லெவல் பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெல்லி ரெண்டு மிக்ஸ் ஆயிடுச்சு இதில். ஆனால் என்ன ஒரு வருத்தமான விஷயம் சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹை லெவலில் இருக்குது. இதே மாதிரி நம்ம இன்னொரு ரிக்ஸை பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா இதை நம்ம வந்து வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ லெவல் கூட பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் இதே ஸ்டாட்ஸை பார்த்தீங்கன்னா லோ லெவலுக்கு நம்ம வந்து கொண்டு வர மாதிரி இருக்கும். பட் இதே ஒரு ரிக்ஸ் 60 லெவல் மட்டும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிக்ஸ் டோர்னமெண்ட் நம்மளை வந்து வின் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓபி ரிக்ஸை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருப்பேன். முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா, கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்போம் ஓகேங்களா. ஸோ வாய்ப்பு தான் கிடையாது, என்ன பண்ணுறது. ஏன்னா இப்போவே இந்த ஒரு மெல்லி வந்திருக்கு அப்படின்னா நம்ம இம்ப்ரூவிங் பண்ணாவே ஓகேங்களா, டெவலப் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இம்ப்ரூவிங் பண்ணாவே ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ண ரிக்ஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மெல்லி வர வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அதான் வந்து சொல்ல வரேன். ஸோ ஓகே, இதை வந்து வளரட்டும். வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேபி லோ லெவல் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இம்ப்ரூவிங் அதாவது ப்ரீட் பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். ஸோ மியூட்டேஷன் வேறு காமிக்குது. ஒருவேளை ஸ்டாட்ஸ் மிக்ஸ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டாட் மியூட்டேஷன் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா, கலர் மியூட்டேஷன் ஆன மாதிரி தெரியல. தென் இந்த ஒரு ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நைட் டைம் தான் பார்த்தீங்கன்னா வந்துச்சு ஓகேங்களா. ஸோ நான் வந்து காலையில் விடிஞ்சு எந்திரிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக இப்போவே இம்ப்ரூவிங் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி ஒரு இம்ப்ரூவிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இடி
ஈரி கேண்டி கொடுத்து பண்ணிட்டேன். இப்போதைக்கு இன்னொரு ஈரி கேண்டி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன், ஆனால் இதுக்கு வந்து டிலோபிராஸோட எக் பார்த்தீங்கன்னா கேட்குது. ஸோ அந்த ஒரு எக் மட்டும் ரெடி பண்ணி கொண்டு வர, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதையும் நம்ம வந்து இம்ப்ரூவிங் பண்ணி இதுக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக எவ்வளோ ஹெல்த் எவ்வளோ மெல்லி அப்படிங்கிறது செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிலோபிராஸோட எக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஈரி கேண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துட வேண்டியது. ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபீட் பண்ணி விட்டுலாம் ஓகேங்களா. ஸோ கொடுத்தாச்சு இந்த இது ரெடியை பார்த்தீங்கன்னா வெளியேறதுலாம் என்ன இம்ப்ரூவிங் பண்ணும்போது உடஞ்சிடக்கூடாது. ஸோ 100% பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவிங் பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா டெடி நான் வந்து உள்ளுக்கில் பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு ஓகேங்களா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எவ்வளோ ஹெல்த் வந்திருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 19,800 ஆல்மோஸ்ட் 20,000 ஓகேங்களா. ஸோ மெல்லி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 670 ஓகேங்களா. ஸோ அந்த ரிக்ஸ் நம்ம எவ்வளோ வச்சோம், 690, வெறும் 20 மெல்லி தான் கம்மி. இன்னும் ரெண்டு லெவலாக பண்ணால் அதே ஈக்குவலுக்கு வந்து பண்ணியிருப்பேன். ஆனால் அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ 1 லட்சம் எக்ஸ்பி ஏற்றணும், அப்போ தான் அது வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஏற்றணும். ஆனால் இது கஷ்டமே படாமல் இவ்வளோ வந்துருக்கு ஓகேங்களா. இந்த ரிக்ஸ் மட்டும் முன்னாடி அதாவது 2 வாரத்துக்கு மாதிரி எனக்கு வந்து கிடச்சிருந்துச்சு, வேற மாதிரி ரிக்ஸ் டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கலாம். பட் இனிமேல் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்குது, ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. இது வளரட்டும், மேபி லோ இம்ப்ரூவிங் பார்த்தீங்கன்னா பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ரிக்ஸே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோர்னமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஓகேங்களா. ஸோ அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிக்ஸையும் பார்த்தீங்கன்னா வந்து எக் பார்த்தீங்கன்னா ஹேச்சிக் போட்டிருந்தேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு அளவுக்கு வளர்ந்துருச்சு ஓகேங்களா. இதுக்கும் பார்த்தீங்கன்னா மெல்லியன் ஹெல்த் நல்லாவே இருக்குது. ஆனால் என்ன ஒரு வருத்தமான இஷ்யூ, இது ஒரு 450 ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே 450 தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம நேற்று நைட்டு போட்ட ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு பெருசாக வளர்ந்துச்சு ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இதுக்கு என்ன ஒரு பவர் இருக்குன்னா, ஸோ ஸ்டெமினா வேற லெவலில் இருக்குது. பட் ஆல்ரெடி இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெமினா கம்மியாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஸ்டெமினாவே நம்ம எடுக்க முடியும். ஸோ ரிக்ஸ் வந்து டோர்னமெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஸோ எனக்காக நான் வந்து ரெடி பண்ணிக்கலாம்னு ஒரு முடிவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஹெல்த் ஸ்டெமினா மெல்லி எல்லாமே தாறுமாறாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு தாறுமான ரிக்ஸாக நம்மள்ட்ட வந்து இருக்கும். தாறுமாறான ரிக்ஸ் ஓகே, தாறுமாறான ரிக்ஸாக நம்மள்ட்ட வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்கு தான் நான் வந்து சொல்ல வரேன். இப்போதைக்கு இந்த ரிக்ஸ் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீமேல், நம்மள்ட்ட வந்து லோ லெவலில் ஒரு மேல் இருந்துச்சு அப்படின்னா அது கூட நம்ம வந்து ப்ரீட் எடுப்போம். ஆனால் ரொம்ப லோ லெவல் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து 370 ஓகேங்களா. ஸோ அது கூட தான் பார்த்தீங்கன்னா ப்ரீட் எடுத்துருக்கிறேன். ஆனால் 370 கிடச்சா கூட பரவாயில்ல. ஸோ அதுக்கு மேலே தான் வந்துடக்கூடாது. எனக்கு ஒரு 60 லெவல் போடுறதுக்கு வந்து இடம் கிடச்சுனா போதும் ஓகேங்களா. 60 கூட நான் ஒரு 51 லெவல் ஓகேங்களா. அது மட்டும் போடுறதுக்கு வந்து இவங்க வந்து கம்மியாக தாங்க போதும். ஸோ ஒரு 399 லெவலில் இதே ஸ்டாட்ஸில் வந்து ஒரு ரிக்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக டோர்னமெண்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளால் ரெடி பண்ண முடியும் ஓகேங்களா. நான் அது கிடைக்குமா அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது, பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு எக் எடுத்திருக்கேன், இதையும் ஒன்று நான் வந்து ஹேச்சிக் பார்த்தீங்கன்னா போட்டு வரேன் ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் ஹேச் ஆயிருச்சு. நான் வெளியே போயிருந்தேன், நான் வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹேச் ஆயிருச்சு ஓகேங்களா. ஸோ ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 329, வெறும் 21 லெவல் தாங்க கம்மியாக இருக்குது. 51 லெவல் கம்மியாகடா அப்படின்னா வெறும் 21 லெவல் தான் கம்மியாக இருக்கான். அதனால் இவனும் எனக்கு தெரிஞ்சு செட் ஆக மாட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் பரவாயில்ல, இவனும் எதுக்கு நம்ம வந்து சேஃப்டிக்கு வைக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஏன்னா கொஞ்சம் லெவல் கம்மியாக இருக்கான். ஸோ இவனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவனுக்கு ஹெல்த் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இவனுக்கு வந்து ஹெல்த் கம்மியாக இருக்குது, பட் மெல்லி நல்லாவே இருக்குது. ஸோ சார் அப்போ இவனை வச்சு என்ன பண்ணுறதில்ல, மேபி இவன் நல்லா இருந்தானா வச்சுப்பேன் அப்படிலாம் இவன் வந்து போட்டு தள்ளிட வேண்டியதாக வேறு வழி இல்லை. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கட்டும் ஓகேங்களா. நம்ம டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அது கில் பண்ணிக்கலாம். எந்த டைமில் வேணாலும் இது கூட நம்மளுக்கு எது வேணாலும் நம்மளுக்கு வந்து லக் அடிக்கலாம் அல்லவா. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இதையும் வச்சுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். இப்போதைக்கு நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா லோ லெவலில் வந்து ரெக்ஸே கிடையாது ஓகேங்களா. அந்த ஒரு ரீசனால ஒரு 200 லெவலில் பார்த்தீங்கன்னா மேலோ ஃபீமேல் ஏதோ ஒரு ரெக்ஸை பார்த்தீங்கன்னா பிடிக்கலாம் அப்படிங்கிற கா ஸ்னோவில் சுற்றிட்டு இருந்தேன். அந்த டைம் தான் இவனை பார்த்தேன், யாரும் தெரியுதா, நம்மளோட ஆல்பா ரிக்ஸுங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் சிக்கியிருக்கிறான். இதான் ஃபஸ்ட் டைம் என் கண்ணில் சிக்கிறது ஓகேங்களா. நான் ரெண்டாவது டைம் நான் வந்து கில் பண்ண போகிறேன். ஆல்ரெடி தண்ணிக்கிலோ டைம் நம்ம வந்து கில் பண்ணியிருப்போம், ஆனால் அது வந்து எனக்கு டெலிவரி பார்த்து சொன்னது ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெள்ளை கலர் ஓகேங்களா பார்க்கவே வேற லெவலில் இருக்கு. ஆனால் ஆல்பாரிக்ஸ்லாம் டேம் பண்ணுற மாதிரி தான் தாறுமாறாக இருக்கும். இவன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அண்டர் பில்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெட்டு, அவரோட மேல் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஓகேங்களா. மேபி இதே கலர் நம்மளால ரிக்ஸை பார்த்தீங்கன்னா ப்ரீட் எடுக்க முடியும், ஆனால் மியூட்டேஷன் எடுக்க முடியும். ஆனால் நம்மளுக்கு வந்து புகை மட்டும் வராது ஓகேங்களா. அதான் பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தமான விஷயம். ஆல்பாரிக்ஸுக்கு அழகே பார்த்தீங்கன்னா அந்த புகை ஓகேங்களா. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு வெறும் 80,000 தான் ஹெல்த் பார்த்தீங்கன்னா இருக்குது. முடிஞ்சளவுக்கு இவனை கில் பண்ணி நாமளே பார்த்தீங்கன்னா அவனை சாவடிச்சுட்டு போவோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இருக்குது. ஸோ செத்துட்டான், எஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஆல்பாரெக்ஸை கில் செய்து விட்டோம் ஓகேங்களா. இப்போதைக்கு இந்த இடத்துல நிறைய உல்ஃப் பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து கில் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். இருந்தேன் ஒரே செகண்டாக ரீலோட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் உங்கள் ஆட்டத்தை கம்மியாக ஓகே ஊழையோட ஆரம்பிச்சிட்டேங்க. அவனுக்கு ஊழையை விட்டுட்டு இருக்கட்டும், நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க சங்க ஊதிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே கேஸ், ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து போட்டு தெரியாச்சு. இப்போதைக்கு என்னோட மண்டையை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்பிட வேண்டியது. ஆல்ரெடி வீட்டில் ஒரு மண்டை இருக்குது, இதோட நம்மள்ட்ட வந்து ரெண்டாவது மண்டை இருந்து ஓப்பன் பண்ண முடியலன்னு கொஞ்சம் பக்கத்தில் போய்க்கலாம். எஸ் ஓப்பன் பண்ண முடியுது ஓகேங்க. இப்போதைக்கு இந்த வேலை முடிஞ்சு இதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா லோ லெவலில் பார்த்தீங்கன்னா ரிக்ஸ் தேட ஆரம்பிக்கிறேன். ஸோ மேலே ஃபீமேலாக தான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்ணி பண்ணுறேன். ஸோ கைஸ் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதை கவனிச்சு ஓகேங்களா. ஸோ இங்கே ஸ்னோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கூலி மாதிரி இருக்குதுங்க. ஸோ மேப்பில் காமிக்கிற மாதிரி அந்த லொக்கேஷனில் ஒரு கூலி மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து பார்க்குற எக்கச்சக்கமான உல்ஃப் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே விழுந்து கிடக்குது கைஸ். இது நார்மலாகவே பார்த்தீங்கன்னா உல்ஃப் இங்கே சுற்றிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதனமாக உள்ள வந்து விழுந்துருக்கு. அங்கே பாருங்க, உள்ளே போகணும் கடிக்கடியும் கடிக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே எக்கச்சக்கமான உல்ஃப் இருக்குது, சேபர் டூத்து, தாறு மாதிரி இருக்குது. பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாகி போச்சு. அதனால் நீங்களும் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்களா எனக்கு வந்து தெரியல. ஸோ அதான் உங்களுக்கும் காமிக்கலாமே அப்படிங்கிறக்கா பார்த்தீங்கன்னா காமிக்க ஆரம்பிச்சிட்டு ஓகேங்களா. ஸோ எத்தனை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த குளிக்கலுங்க, அதெல்லாம் வெளியே கூட வர முடியல. ஸோ எப்படி விழுந்துச்சுன்னு தெரியல ஓகேங்களா. ஸோ நார்மலாக மேலே சுற்றி இருந்திருக்கும் போல் சேதா அடிக்க போய் உள்ளே விழுந்துருக்குது. ஸோ இங்கே பாருங்க, ரெண்டு ரெக்ஸ் நின்றுருக்குது. ஓ மை காட்,
இந்த ரெக்ஸோட் லெவலை இப்போதைக்கு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 180 ஏங்க பக்காவாக இருக்குதுங்க, ரெண்டுமே ஓபி. ஏங்க இதுதானுங்க இவ்வளோ தேடிட்டு இருந்தேன், இவ்வளோ நேரம் என் கண்ணில் மாட்டாதுக்கு ரீசன் இந்த குழிக்கிறதா ஒழிஞ்சிட்டு இருந்துச்சுங்களா, ஸோ சேட். சரி ஓகே கேஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 160 நம்ம வந்து கில் பண்ணிவிட்டு அந்த 220 இருக்குது பார்த்தீங்களா, அதை டேம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இவ்வளோ நேரமாக இந்த லெவலில் தேடிட்டு இருந்தேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா உல்ஃபை பார்த்து ஆச்சரியப்பட்டுருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுங்க கிடச்சிருக்குதுங்க. ஸோ குழிக்கில் பார்த்தீங்கன்னா மாட்டிகிட்டு இருக்குது நிறைய, ஓகேங்களா. இந்த பக்கம் நிறைய குழி இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி நீங்கள் சோலோலையும் பார்த்தீங்கன்னா தேடி பாருங்கள், இந்த மாதிரி குழிக்குள்ள எங்கேயாவது உங்களுக்கு வந்து எக்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. மேபி உங்க நிறைய பேர் ஆல்பா ரெக்ஸ் தேடிட்டு இருக்கீங்களா, ஸோ அதுவும் இதே மாதிரி சிக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க இதில் இருக்கான்னு சொல்லிட்டு. மேபி கடைசி நாள் லக்கு தான் அதுக்கு தான் சொல்ல வர, ஓகேங்களா. ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து அன்கான்சியஸ் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கிறேன், இந்த ஒரு ரெக்ஸ் நம்ம வந்து டேம் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபீட் பார்த்தீங்கன்னா எடுக்க போது. ஸோ ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் எந்திர ஸ்டாப்பில், ஓகேங்களா. ஸோ 289 லெவல் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இருக்குது, கிட்டத்தட்ட 10,000 பார்த்தீங்கன்னா ஹெல்த் இருக்குது. இதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிவியூ நம்மளோட ஹை லெவலில் இருக்கிற ரெக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ப்ரீட் எடுக்க போகிறேன். ஸோ மேபி நம்மளுக்கு வந்து லோ லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு அதே ஸ்டாட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் மட்டும் கிடச்சிருச்சு. ஸோ தாறு மறு பண்ணிடலாம், அதை தான் அப்பயிலும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் கிடைக்குமா இருந்தால் தெரியல, ட்ரை பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ ஓகே கேஸ், இப்போதைக்கு வந்து கிரானிகள் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். ஸோ இதை நேராக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய் ரிவியூ பண்ணிட்டு நான் வந்து ப்ரீட் எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ எக் பார்த்தீங்கன்னா ஹேட்ச் பண்ணி நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரெக்ஸ் கிடைக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு எனக்கு ப்ரை மினிமதற்காக தேவைப்படாது. ஸோ ஓகே கேஸ், இப்போதைக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் நான் ப்ரீட் பண்ணி எக் பார்த்தீங்கன்னா ஹேட்ச் பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை ஒரு லோ லெவல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் அப்புறம் மீலி பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆயிருக்கணும். ஸோ இது மட்டும் கிடச்சிச்சு அப்படின்னா போதும், வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு நம்மள்கிட்ட வந்து எவ்வளோ கிவில் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி வந்து காமிச்சிட்டேன். ஸோ ஓகே கேஸ், இப்போதைக்கு இது வந்து ஹேட்ச் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன லெவலில் பார்த்தீங்கன்னா கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வேண்டிக்கிறேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 லெவல் மட்டும் கம்மியாக கிடச்சினா போதும், தாறு மாறு பண்ணிடலாம். ஓகேங்க, ஹேட்ச் ஆயிடுச்சு. ஸோ என்ன லெவல், 402. ஆனால் ஹெல்த்து, ஐயோ ஹெல்த் மிக்ஸ் ஆகலைங்க, ஸோ சேடு. வெறும் 10,000 தான் வந்துருக்குது, ஐயோ வெறுப்பேற்றுறாங்களே. சரி ஓகே, வேறு வழி இல்லை. ஆனால் மில்லி மிக்ஸ் ஆயிடுச்சு, ஆனால் ஹெல்த் மட்டும் மிக்ஸ் ஆகாமல் போயிருச்சு. அந்த ஃபீமேலோட ஹெல்த் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ சேட், சரி ஓகே பரவாயில்ல, நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவோம் வேறு ஏதாவது ரிக்ஸ் கூட. தென் எனக்கு தெரிஞ்சு இதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஹேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் மட்டும் நம்மளுக்கு வந்து நல்லதாக வந்து கிடைக்கல அப்படின்னா வேறு வழி இல்லை, நம்ம ஆல்ரெடி வந்து கிரானிக்கல் பண்ண அந்த ஒரு ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி. இங்கே பாருங்க இஸ் நம்மளுக்கு 3 வந்திருக்குது, வேறு மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே பாருங்கள் இதுலேயும் 14 லெவல் தாங்க கம்மியாக இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3த்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ மில்லியும் அப்படியே வந்து செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ மில்லி மிக்ஸ் ஆயிடுச்சு, ஸ்டெமினா ஏங்க எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த ரிக்ஸ் இருக்குது, ஆனால் என்ன 60 லெவல் கம்மியாக இருக்குன்னு பார்த்தா வெறும் 16 லெவல் தாங்க கம்மியாக இருக்குது. ஸோ சேட், இந்த பெசாமல் என்ன பண்ணுறதே தெரியல, வேறு வழி இல்லை. கண்டிப்பாக டோர்னமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிக்ஸை பார்த்தீங்கன்னா கொண்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீணாய்ப்போச்சுன்னு சொல்ல முடியாது. பட் பரவாயில்ல, நம்ம அந்த ரிக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ மேபி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிக்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம யூஸுக்காக பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஓகேங்களா. இது ரிக்ஸ் ஓகே எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் நம்ம வந்து லோ லெவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து வேறு ஏதாவது லோ லெவலில் இன்னொரு 100-150 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா பிடிக்கிற, ஓகேங்களா. மேபி அதை நம்ம வந்து அடுத்த வீடியோ பார்த்துக்கலாம், ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டு, வேறு வழி இல்லை. இந்த ரிக்ஸை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா எங்களால் நம்மளால் லெவலப் கூட பண்ண முடியாது, அதான் பார்த்தீங்கன்னா இன்னும் வருத்தமான விஷயமே. ஸோ காய்ஸ், ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாரும் ஆவலாக காத்து கொண்டிருந்த அந்த ஒரு கலர் மியூட்டேஷன் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ டெலிவரி வரிசை எல்லாரும் வீடியோ பார்த்து வந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா எடுத்து ப்ரோ வீட்டில் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நம்ம பேஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காரு, ஓகேங்களா. நான் வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கானது பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ கரெக்டாக நைட் டைமாக இருக்க ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எல்லா லைட்டும் பார்த்தீங்கன்னா பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து கூப்பிடலாம், ஓகேங்களா. ஸோ அவர் வந்து பார்த்துட்டு இந்த பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற வந்து பார்க்கட்டும். ஸோ இதுக்காகவே அவருக்கு வந்து தனியாக பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேட்கலாம், ஓகேங்களா. தருவாரான்னு தெரியல, கேட்டு பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லைட்டுலாம் வேகமாக பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ நானே நைட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் ஒன்றும் பார்க்கல, ஓகேங்களா. ஸோ அதனால் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக லைட்டப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாமளும் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி எல்லாமே செட்டப் பண்ணால சும்மா நம்ம வந்து ஃபயர் மட்டும் பற்ற வச்சா போதும். ஸோ பக்காவாக இருக்கும் இந்த பேஸ் பார்க்குறதுக்கு. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி நான் வந்து வர சொல்லிட்டேன். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா விசியில் பேசிட்டு இருந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். ஆனால் அது வந்து ரொம்ப லோவாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக கேட்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா என் வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்கும், அவரோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்கோவாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறது இதான் கொஞ்சம் தலையாக இருக்குது, பட் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் ரெண்டு பேசிக்கிற அப்பப்போ உங்களுக்கு நடுவில் நடுவில் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இறங்குங்க, பேஸுக்கு வாங்க. அதாவது அந்த ட்ரைக்கில் நீ போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பேக் சைடு, அங்கே வாங்க. எப்படி ப்ரோ உங்களுக்கு அதை வர வைக்கிறதுக்கு, இதுக்கு ஒரு 100 பாயிண்ட் சேர்த்து போட்டுடுங்க. இருட்டில் அப்போ தான் கண்ணு தெரியாமல் பாய் நிறைய போடுவீங்க. இப்போ என்ன விரியட்டுமா இல்லை அப்படியே செக் பண்ணுறீங்களா? அப்போ தானே ஏமாற்ற முடியும். இன்னும் ஒருவன் நீங்கள் சார் ஆகிறீங்களே ப்ரோ. ப்ரோ எனக்கு இங்கே டவுட் இருக்கு ப்ரோ.
இங்கே வந்து பாருங்க, இந்த ஒரு ட்ரைக் இருக்குல்ல, இதுக்கு வந்து நான் வந்து பிங்க்கு அப்புறம் வந்து லைட் வயலட் கொடுத்துருக்குறேன். இன்னொன்றுக்கு வந்து பிங்க் அப்புறம் டார்க் வயலட் கொடுத்துருக்குறேன். இப்போ மிங்கிள் பாயிண்ட் வந்து அந்த பிங்க்கு ஏதாவது ஒன்றுத்துக்கு தான் வருமா இல்லை ரெண்டுத்துக்குமே வருமா? ஓ, சேம் கலர் மிங்கிள் பாயிண்ட்டுக்கு ஒன்று தானா? சரி ஓகே, நீங்களா பார்த்தப்ப நான் மார்க்கை போட்டுவிடுங்க. அது இல்லை, அது டார்க் வயலட், அதுக்கப்புறம் நான் மிக்ஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கலர் சொன்னீங்கள வயலட், அந்த மாதிரி. ஆமாம், எனக்கு கிடச்ச பிங்க் அதுதான். ஒன்று ஒன்று, ஆமாம் ப்ரோ, டார்க் வயலட் ப்ரோ. போனஸ்க்கா மிங்கிள் பண்ணால் 30 பாயிண்ட் தானே ப்ரோ, இல்லையா? இது ரெண்டுமே லைட் கலர் ப்ரோ, ரெண்டுமே லைட் கலரு, மிங்கிள் பண்ணியிருக்குது. கீழே சாண்டில், மேலே வந்து அதை இல்லை, கீழே வந்து பிங்க்னீங்க, பேபி பிங்க் ரொம்ப சொன்னீங்க. அந்த மாதிரி அது பக்கத்துலயா? இவன் தான் ப்ளூ. இது எனக்கு பிடிச்ச கலர். எஸ், இதுதான் கடைசியாக எனக்கு கிடச்ச டார்க் கலர். நான் தான் உங்களுக்கு பேபி ஹேட்ச் ஆகிறதே கவிதையான தனப்பண்ணி அதுக்காகவே. இது வந்து ஆமாம், இது முதுகு கலர். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கலராக பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ ஒரு ஒரு கலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருந்தார். அந்த பாயிண்ட் எல்லாமே அவரோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா க்ளியராக சொல்ல வரைக்கீங்களா? ஸோ மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற நேரம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்பாரு. ஸோ மேபி அவர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட பாயிண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா சொல்கிற வைக்கீங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கலரை வந்து செக் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேராக சசி ப்ரோ பேஸுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. பட் இது வந்து மியூட்டேஷன் கிடையாது, இது வந்து வைல்டு கலர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு வந்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா போடல வைக்கீங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வீடியோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. தென் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சியான் கலர் வந்து ட்ரைக்கு பார்த்தீங்கன்னா கலர் அடிச்சு வச்சிருந்தோம் ப்ரோ. இங்கே ஒரு ட்ரைக்கு பார்த்தீங்கன்னா சொல்ல கணக்கெடுக்க மறந்துட்டேன் ப்ரோ, இங்கே வந்து பாருங்க ப்ரோ அப்படின்னா. ஸோ அவர் வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சாரு ப்ரோ, இது வந்து போட்ட இன்ட்ரெஸ்ட் தானே அப்படின்ட்டாரு. ஸோ அவர் கேட்டவொடனே பார்த்தீங்கன்னா எனக்கும் என்ன சொல்கிறது இல்லை, ஆமாம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஏன்னா அவருக்கே தெரிஞ்சிருக்குதுங்க, அவர் கண்டுபிடிச்சார் ஈஸியாக எது வந்து மியூட்டேஷன் எது போட்டன்ட்ரெஸ் சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று நைட் வந்து எல்லாத்தையும் கலர் மீடியோஸ் செக் பண்ணாரல்லவா? ஸோ எல்லா பேஸ்லேயும் செக் பண்ணிட்டு எல்லாத்தோட பாயிண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸோ ஃபைனலைஸாக பார்த்தீங்கன்னா யார் வின்னர் அப்படிங்கிறது வந்து சொல்ல போகிறேன் வாங்க ப்ரோ அப்படின்னு மாதிரி கூப்பிட்டாரு. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் சொன்னார், ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நாம தாங்க இஸ் வின்னர். ஸோ அவ்வளோ ட்ரைக் நம்ம வந்து கஷ்டப்பட்டு எடுத்தனால ஸோ நம்மளுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு செலிப்ரேஷனை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா லைவ் சேட் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபயர் சிம்மில் பிடிச்சி தெரிக்க விடுங்க ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இது ஒரு சந்தோஷம் தானே. நம்ம இந்த ஒரு மறுமூலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வின் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரேப்டோ டோர்னு நடந்துச்சு, அதனால பார்த்தீங்கன்னா வின் பண்ண முடியல. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் டோர்னமெண்ட் அப்படின்னா சரியான சந்தோஷமாக இருந்துச்சு. அது மூலம் இது ரிவார்ட் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ரிவார்டு. ஏன்னா ஒரு மாசமாக பயங்கரமாக நம்ம வந்து கஷ்டப்பட்டுருக்கோம், கிட்டத்தட்ட 1000 மேலே எக் பார்த்தீங்கன்னா ஹேட்ச் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா? அந்த ஒரு ரீசனுக்காக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேற லெவலில் ப்ரைஸ் இருக்கும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ நானும் என்ன ப்ரோ என்ன ப்ரோன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் அவர் வந்து சொன்னார், ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 பிளாக் பெல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 ஸ்மூத்தியும் ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸாமல் தாறு மாறாச்சு கேட்ட உடனே. ஸோ அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸை வாங்கிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பிட வேண்டியதாக ஓகேங்களா? ஸோ 30 பிளாக் பெல் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு, அது கூடவே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 10 ஸ்மூதியும் அதையும் பார்த்தீங்கன்னா வாங்கிட வேண்டியதாக ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட பாயிண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அதை கேட்ட நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் நம்ம வந்து எடுத்துருக்கிறோம். ஸோ மற்றவங்க பாயிண்ட்லாம் நான் வந்து சொல்ல போகிறது கிடையாது. அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டெல்லி ப்ரோட வீடியோ போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ மற்றவங்க எவ்வளோ பாயிண்ட் எடுத்துருக்காங்க, ஸோ யார் வந்து செகண்ட் ப்ரைஸ், யார் வந்து தேர்ட் ப்ரைஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டெல்லி ப்ரோட வீடியோ போட்டுருப்பாரு. ஸோ அவரோட வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த 30 பிளாக் பெல்லை பார்த்தீங்கன்னா நான் தனியாக வைக்க போகிறேன். ஏன்னா இதை நம்ம வந்து டோர்னமெண்ட்டில் வின் பண்ண ஒரு அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து வச்சுக்க போகிறேன் ஓகேங்களா? ஸோ பத்திரமா வச்சுக்க போகிறேன். ஆனால் செலவு இருந்துச்சுன்னா செலவு பண்ணுவேன். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்மள்ட ஆல்ரெடி இருக்கிற பிளாக் பெல் செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணுவோம் ஓகேங்களா? ஸோ அதே பார்த்தீங்கன்னா பத்திரமா வைக்கலாம்னு இப்போதைக்கு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் இப்போதைக்கு நம்மளோட புது வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செஸ்ட் வச்சு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 30 பிளாக் பெல் பார்த்தீங்கன்னா போட்டு விட போகிறோம் ஓகேங்களா? ஸோ ஸ்மூத்தியாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். பட் பிளாக் பெல் இருக்கட்டும். ஸோ மேபி இதுக்கு அடுத்து நம்மளுக்கு வின் பண்ணுற டோர்னமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சேர்த்து சேர்த்து வைக்கலாம் ஓகேங்களா? ஸோ ஃபைனல் நம்மளால் எவ்வளோ சேர்க்க முடியுது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஆனால் செலவு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படுச்சு அப்படின்னா அதுக்கு நான் வந்து செலவு பண்ணி போவீங்களா? ஸோ ஓகே,
இப்போதைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்த பார்த்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ ரெக்ஸ் டோர்னமெண்ட் நடக்கிற பிளேஸுக்கு தான் கைஸ் வந்திருக்கிறோம். எஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் டோர்னமெண்ட்டுக்கெலாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் அவங்க ரெக்ஸை பார்த்தீங்கன்னா கிரானிக்கல் பண்ணி கொண்டு வந்து ரீகால் பண்ணிட்டுருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளோட ரெக்ஸையும் பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து எந்த ரெக்ஸை யூஸ் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அதிக எக்ஸ்பியில் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம் அல்லவாஸ் அந்த 1,00,000 எக்ஸ்பி எத்தனை பார்த்தீங்களா, அந்த ஒரு ரெக்ஸை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வேறு வழி இல்லை, நானும் பார்த்தீங்கன்னா அதை வழி கொடுக்கூடாது. ஸோ வேறு ஏதாவது ரெக்ஸை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா தான் இருந்தேன். ஆனால் நம்மளுக்கு தான் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண முடியல ஓகேங்களா. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா லோ இம்ப்ரீட்டிங்னால பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு ரீசனாக வேறு வழி இல்லை. இப்போது இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபைட் பண்ணி ஆகணும் ஓகேங்களா. ஸோ என்ன இதுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிற ஓ இதோ இருக்கா ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணிடலாம். ஸோ வெற்றியோ தோல்வியோ சந்திச்சிக்கலாம் ஓகேங்களா, பரவாயில்ல. ஸோ இப்போதைக்கு எல்லாரும் ரெக்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சும் காமிக்க போகிறது கிடையாது, நம்ம ரெக்ஸ் கூட நடக்க போகிற மேட்ச் மட்டும் தான் காமிக்க போகிறேன். ஸோ மீதி எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட மேட்ச் எல்லாத்தையும் அவங்க சேனலில் போடுவாங்க. ஸோ சசி ப்ரோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட மேட்ச் ஃபுல் மேட்சுமே பார்த்தீங்கன்னா சசி ப்ரோட வீடியோவில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் அதுக்கப்புறம் எடுத்து ப்ரோக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்க போகுது. ஸோ அதுக்கு எல்லாரும் ரெக்ஸும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் நடக்கும்போது உங்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கன்னி பண்ணுறேன் ஓகே கைஸ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தருணம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்ஸுக்கும் எடுத்து ப்ரோ ரெக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைட் நடக்க போது ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் டூ, ஆல்ரெடி மேட்ச் ஒன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் சசி ப்ரோ வீடியோ பார்த்தா மட்டும் தான் தெரியும் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெக்ஸ் நாங்கள் வந்து பக்காவாக நிப்பாட்டிட்டு இருக்கோம். ஸோ எடுத்து ப்ரோ ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரெக்ஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ நம்ம மூணு நாளாக பார்த்தீங்கன்னா ஈரிலேருந்து அதாவது நம்ம டஞ்சன்லேருந்து எத்தனை ரெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த ரெக்ஸை எப்படி வளர்த்து வச்சிருப்பா நினச்சி பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பட் பரவாயில்ல நம்ம ரெக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டோம். ஸோ வின்னோ லாஸோ நம்ம ரெக்ஸ்கிட்டே விட்டலாம் ஓகேங்களா. ஸோ என்ன ஆகுது அது வந்து பார்த்துக்கிட்டோம். இப்போதைக்கு எல்லாமே நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ எதுக்கும் பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட் நான் வந்து எடுத்து வச்சுட்டு ஓகேங்களா. ஸோ வீட் டெத் ஆச்சு அப்படின்னா ரீகால் பண்ணுறது கூட நம்மளுக்கு அது வந்து தேவைப்படும் அளவு அதுக்காக தான். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து ப்ரோட ரெக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 34,000 ஹெல்த்து, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 40,000. ஸோ 6,000 ஹெல்த் அதுக்கு அதை விட நம்மளுக்கு அதிகமாக தான் இருக்குது, பட் மெல்லி ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்லேயே அதான் சொல்லிட்டு இருக்கேன், நம்ம ரெக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் மெல்லி தான் ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஓகேங்களா. ஸோ அங்கே அவருக்கு வந்து மெல்லி கொஞ்சம் தூக்கி கொடுக்குறனால என்ன ஆக போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே இப்போதைக்கு மேட்ச் ஆரம்பிக்கிட்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களை எப்படி கன்னி பண்ணுறேன், லேக் ரொம்ப அடிக்குது. ஸோ ஓகே கேஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடியாக நின்றுக்குது எல்லாமே. ஸோ யார் எக்ஸா அப்புறம் எடுத்து போகிற எக்ஸை உள்ள நிப்பாட்டி ஸ்டேஸ் அட்டாக்ட் ஆகி கொடுத்து நாங்கள் வெளியே வந்துட்டு ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு 3-2-1 சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்ட் ஆகி கொடுத்துட வேண்டியதான். ஸோ என்ன சம்பவம் நடக்குது, யார் வின் பண்ணுது அப்படிங்கிற நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப டஃப்பான ஃபைட்டாக தான் எனக்கு தெரிஞ்சு போகும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஏன்னா நீங்களே பாருங்கள். ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா சண்டை ஆரம்பிச்சிருச்சு, ரெண்டு பேர் இப்போ தான் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாப்பம் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் 40,000 அப்படிங்கிறனால கண்டிப்பாக ரொம்ப நாள் எடுத்துக்கோ ஓகேங்களா. ஸோ அதனால் வெயிட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபைனலாக என்ன முடிவு அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ யாரோட ரெக்ஸ் ஜெயிக்குது அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 37, அவர் வந்து 32. ஸோ பாப்பம் என்ன தான் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி. ஸோ காய்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அவரோட ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா 11,000, என்னோட பார்த்தீங்கன்னா 10,000, அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போவே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரோட மெல்லி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க ரீசனால் நம்ம எவ்வளோதான் எழுத்து கொண்டதாலுமே அவரோட வந்து பயங்கரமாக கடிக்கடின் கடிச்சிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ என்ன நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே என்ன சம்பவம் நடக்க போதுன்னு தெரியல. ஸோ ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கடிச்சு கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சுட்ருக்காருங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அடிச்சுட்ருக்கிறேன். ஸோ அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் அண்ட் க்ரீன் ஃபைட் மாதிரியே இருக்குது. ஸோ இந்த வந்து 5,000, அவர் 6,000. ஸோ 4,000 ஆயிடுச்சு இந்த. ஸோ மை காட். ஸோ கைஸ் நம்ம ஹெல்த் ஓரளவுக்கு ஏற்ற அளவுக்கு மெல்லி ஏற்றிருந்தோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சரி ஓகே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணியிருக்கலாம். பட் பரவாயில்ல ஓகேங்களா, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேமத் ஃபைட்லாம் வருது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக பண்ணலாம். ஸோ அதுவும் இல்லாமல் அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் நம்ம வந்து இச்சி டோர்னமெண்ட் நடத்த போகிறோம். ஸோ அதுக்கும் இன்னும் பயங்கரமாக நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ரெக்ஸுக்கு டைம் கிடச்சி முன்னாடி ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ மிஸ் பண்ணிட்டேன் சரி ஓகேங்களா. ஸோ ஃபைனல் கடியாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இன்னும் ஒரு 2-3 கடியில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா சாக போகுதுன்னு நினைக்கிறேன். எஸ் நம்ம ரெக்ஸே செத்து போயிடுச்சு, ஏன்டா செத்து போனேன், அவரோட இது எவ்வளோ ஹெல்த் இருக்குது சார், 2,500 தாங்க. ஸோ சேட், இன்னும் கொஞ்சம் 2,500 ஹெல்த் அதிகமாக போட்டிருந்தா அப்படின்னா முடிச்சிருக்கலாம். சரி ஓகே பரவாயில்ல, வெற்றியோ தோல்வியோ வீரனுக்கு சகதம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியதாக ஓகேங்களா. ஸோ ஓகேங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா இதுதான் ரெக்ஸ் டோர்னமெண்ட் நடந்தது. ஸோ வின்னர் யாருன்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதுன்னு தெரியல, மேபி சசி எனக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தா அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ எதுக்கு நான் வந்து சொல்லல ஓகேங்களா. ஸோ அவர் வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்து வின்னர் யார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு மறக்காம வின்னர் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க ஓகேங்களா. ஸோ ஓகே கைஸ் இப்போதைக்கு நம்ம ரெக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 40 ஆம்பர் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, ரிவ்யூ பண்ணலாமா இல்லை ஆல்ரெடி நம்மள்கிட்ட வந்து ஓபி ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது, அதை நம்ம வந்து லோ இம்ப்ரீடிங் பண்ணி யூஸ் பண்ணால் தான் நினைக்கிறேன் ஓகேங்களா. எனக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கும் அதை லோ இம்ப்ரீடிங் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் வராது, அதான் பார்த்தீங்கன்னா ஓபி அவர், அதனால பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ஸ் நம்ம வந்து விட்டுற வேண்டியதான். பட் பரவாயில்ல நல்லா தான் போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வீடியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ ரெண்டு டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ ஒன்றுல நம்ம வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அடித்தாலுமே ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே தோத்துட்டோம் ஓகேங்களா. ஸோ இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கலாம் தான் இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் இருந்திருக்கலாம் தான். சரி ஓகே பரவாயில்ல முடிஞ்சு நினச்சி நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாது ஓகேங்களா. இதுக்கு அடுத்து இன்னும் நிறைய டோர்னமெண்ட் வரும், அதெல்லாம் நம்ம வந்து முன்னாடியே ரெடி பண்ண ஆரம்பிப்போம். சப்போதான் அடுத்த டோர்னமெண்ட் நம்மளால வின் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். ஸோ வீடியோ எப்படி
யோசிக்கிறத பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ ஆல் நெக்ஸ்ட் வீடியோஸ் சூப்பரான சந்திக்கலாம். பை பை.